எழுத்தாளர் டி வள்ளி எழுதிய நிழல் அல்ல நிஜம் சிறுகதை தொகுப்பிலிருந்து தரையில் விழுந்த மீன்கள். சிறுகதை. லண்டன் அருகே உள்ள ஆங்கில கிராமம்தான் ஸ்டெர்லிங். வீடுகள் வரிசையாக ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை போல நேராக இருக்கும். நம் ஊரை போல குறுக்கும் நெடுக்குமின்றி ஒழுங்கான வரிசையான வீதிகள். டிசம்பர் மாத ஆரம்பத்திலேயே எதிரே வருபவர் கண்ணுக்கு தெரியாத அளவு பனிப்பொழிவு. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து வெளியே பனிப்பொழிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. விளக்குடியில் வெண்மையான புகைப்படலமாய் பனி பொழிவது பார்க்க அழகாக இருந்தது. நந்தினி லண்டன் வந்து 10 வருடங்கள் ஓடிவிட்டன. திருமணமாகி சதீஷ் கூட வந்தது. இப்ப நடந்தது போல் இருக்கிறது. சஞ்சனாவுக்கே 8 வயது முடிய போகிறது. ஏனோ இரவு நேரம் வந்தால் அப்பா அம்மா ஞாபகம் வந்துவிடும். பகலில் தெரியாத மனதின் உள் ஓரத்தில் இருக்கும் ஏக்கம் இரவில் தான் எட்டி பார்க்கும். இந்த நேரத்தில் அம்மா என்ன செய்து கொண்டிருப்பாள்? அம்மா எப்பேற்பட்ட மனுஷி அவள்! நான் இன்று நிம்மதியாக சதீஷ் சஞ்சனா கூட வாழ்வதற்கு அம்மாதான் காரணம். தன் வாழ்க்கையே புரட்டி போட்ட சம்பவத்தால் தன் வாழ்க்கையின் தடம் மாறாமல் பார்த்து கொண்டவள். இன்னும் மறந்தும் மறக்க முடியாமலும் தவிக்கும் அந்த சம்பவம் மனதில் நிழலாடியது. நந்தினிக்கு அப்போது 9-10 வயது இருக்கும். 4ஆம் வகுப்பு படித்ததாக ஞாபகம். அப்போது அப்பா அம்மா திருச்சியில் குடியிருந்தார்கள். கீழே 4 வீடுகள், மேலே 4 வீடுகள் என 8 வீடுகளை கொண்ட காம்பவுண்ட். நந்தினி துருதுருப்பாய் காம்பவுண்டுக்கே செல்ல பிள்ளையாய் வளைய வந்தாள். அம்மா ப்ளீஸ், கீழ் வீட்டு சங்கீதா அக்கா கிட்ட பாட்டு கத்துக்கிறேன், லக்ஷ்மி யோசித்தாள். பக்கத்து போர்ஷன் ரஞ்சினி எதிர்ப்பட, என்ன லக்ஷ்மி யோசிக்கிற, நந்தினிக்கு பாட்டு நல்லா வருது, கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தா இன்னும் நல்லா பாடுவா. அதுக்கு இல்ல ரஞ்சினி, லக்ஷ்மி இழுக்க அதற்குள் நந்தினி கீழே விளையாட ஓடிவிட்டாள். லக்ஷ்மி, சங்கீதா நல்ல பொண்ணு, காலேஜ் போனாலும் 4 மணிக்கெல்லாம் வந்துடுறா. நம்ம காம்பவுண்ட்லேயே 3 பசங்க அவகிட்ட பாட்டு கத்துக்கிறாங்க. சங்கீதா நல்ல பொண்ணுதான் ரஞ்சினி, அவ அண்ணன் வினை இருக்கானே வெறும் தருதல. படிப்பையும் முடிக்காமல் வேலைக்கும் போகாமல் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கானேன்னு தான் யோசிக்கிறேன். சங்கீதா அம்மா அப்பா தங்கமானவங்க, அவங்க பாத்துக்குவாங்க. வினைய பத்தி நாம ஏன் கவலைப்படணும், அவன் எக்கேடும் கெட்டு ஒழியட்டும். சரி ரஞ்சினி, எதுக்கும் நந்தினி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்புறேன். நந்தினியின் அப்பா சம்மதிக்க நந்தினி சங்கீதாவிடம் பாட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அவள் போகும் நேரத்தில் சில சமயம் வினை இருப்பான். அவள் கன்னத்தை பிடித்து கொஞ்சுவதுடன் எப்போதும் சாக்லேட் கொடுப்பான். கள்ளம் கபடம் இல்லாத அந்த சிறுமிக்கு வினை அண்ணாவை ரொம்ப பிடித்து போனது. நந்தினி பாட்டு கிளாஸ் முடிந்ததும் கீழே பிள்ளைகளுடன் 1/2 மணி நேரம் விளையாடி விட்டு வருவாள். அன்று மற்ற பிள்ளைகள் விளையாட கூப்பிட, நான் வரலப்பா, வீட்டுக்கு போகணும், அப்பாவும் அம்மாவும் மார்க்கெட் போகணும்னு சொன்னாங்க. நீங்க அவங்களோட போறையாடி, ஸ்னேகா கேட்க, இல்லப்பா நாளைக்கு ஜிகே டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், குவிஸ் கான்டெஸ்ட் இருக்கு, அதுக்கும் படிக்கணும், நான் போக மாட்டேன் என்று கத்திக்கொண்டே மேலே வீட்டிற்குள் வந்தாள். அம்மா, வீட்டில் தனியா இருக்கணுமேடி, பேசாம எங்க கூட வந்துட்டேன், பக்கத்து வீட்டில் ரஞ்சினி கூட வெளியே போயிருக்கா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் என்றாள். போமா, நிறைய படிக்கணும், நிறைய ஸ்கூல் குவிஸ் காம்படிஷன்ஸ் கலந்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்தால் லேப்டாப் தராங்க, நிறைய ப்ரைஸ் இருக்குமா, நான் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, கதவை தாள் போட்டுக்கோ, யார் பெல் அடித்தாலும் கதவை திறக்காத, நாங்கள் வந்து கூப்பிட்டு எங்கள் குரல் கேட்டாதான் கதவை திறக்கணும். சரிம்மா என்றாள் நந்தினி. நந்தினியின் அப்பாவும் அம்மாவும் வெளியே போவதை பார்த்துவிட்டு மெல்ல படியேறினான் வினை. நந்தினி குவிஸ் புக்கை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். காலிங் பெல் அடிக்க, அப்பா அம்மா இப்பத்தானே போனாங்க, அவங்க கூப்பிடுற குரலும் கேட்கலையே, ஏதேனும் மறந்துட்டாங்களா என நினைத்தபடி சிறிது பயம் வர கதவுகிட்டேயே போய், யாரு என்றாள். நந்தினி, நான் தான் வினை அண்ணா. வினை அண்ணனா, என்ன வேணும், நான் படிக்க போறேன். நந்தினி, நான் உனக்கு கொடுத்த சாக்லேட்டை நீ வச்சுட்டு வந்துட்டியே, அதை கொடுக்க தான் வந்தேன், கொஞ்சம் கதவை தர, கொடுத்துட்டு போயிடுறேன். சரி அண்ணா, இரு கதவை திறக்கிறேன். அம்மா கதவை திறக்கக்கூடாதுன்னு சொன்னது வெளியாட்களுக்கு தானே, வினய் அண்ணாவுக்கு திறந்தால் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்று நினைத்தபடி கதவை திறந்தாள். உள்ளே வந்த வினை, நந்தினி குட்டி இந்த சாக்லேட் என்று நீட்டிக்கொண்டே கதவை மூடி தாளிட்டான். என்ன குட்டின்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓஹோ அப்படியா, சாரி மேடம்,
இனி அப்படி உங்களை கூப்பிட மாட்டேன் என்றவன் சுவாதீனமாக ரூமிற்குள் நுழைந்தான். அண்ணா, எனக்கு ஜிகே க்வெஸ்சன் கேட்குறியா? கேட்டுட்டா போச்சு, இந்த புக்கை கொடு என்றவன் அவளை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். பாய் கேள்விகளை கேட்க கை அவள் உடலை அலைய ஆரம்பித்தது. வினயண்ணா, ஏன் சேட்டை பண்ற? என்னை விடு, எனக்கு பிடிக்கல, நான் கீழே போறேன் என்று திமிரியவளை விடாமல் அவன் தொடர, மன அழுத்தமும் உடல் அழுத்தமும் தாங்க முடியாமல் சொல்லனா பயத்தில் அப்பாவி நந்தினி மயங்கி சரிந்தாள். எல்லாம் முடிந்ததும் வினய் நிதானமாக எழுந்து கீழே போனான். ஒரு மணி நேரம் கழித்து வந்த லக்ஷ்மியும் ராகவனும் நந்தினியின் நிலை கண்டு அதிர்ந்து போயினர். அவள் கோலத்தை பார்த்து புரிந்து கொண்ட லக்ஷ்மி, ஐயோ மோசம் போயிட்டோமே, எந்த பாவியோ என் குழந்தைக்கு இப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டானே என தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ராகவன் உறைந்து போய் நின்றார். வினயண்ணா, என்ன விடு. நந்தினி முனங்க, அந்த பாவி பயலை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் என்று கதறியபடி ராகவன் கதவை நோக்கி ஓடினார். சுதாகரித்து கொண்ட லக்ஷ்மி ஒரு முடிவுக்கு வந்தவளாய் ராகவனை தடுத்து எழுந்து முதலில் கதவை தாளிட்டு விட்டு வந்தாள். பின் ராகவனிடம், அமைதியாயிருங்க, தயவு செய்து அவ முன்னால எதையும் பேசாதீங்க. நந்தினி பயந்து போயிருப்பா, அவ குழந்த, முதல்ல அவள் பயத்தை தெளிவிப்போம். நம்ம பதட்டத்தை அவ பார்த்தா இன்னும் பயப்படுவா. இப்ப எதையும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் தீர்மானமாய். நந்தினி மெல்ல அணைத்து அவள் முகத்தில் சற்று தண்ணீர் தெளித்து அவள் மயக்கத்தை தெளிய வைத்தாள். அம்மா, இந்த வினய் அண்ணா இருக்கானே, அவன் ரொம்ப மோசம் என ஆரம்பித்தவளை மெல்ல ஆறுதலாக அணைத்தபடி, அவன் நல்லா அடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவோம், நீ ஒன்றும் பயப்படாத கண்ணு என்றவள் மகளை எழுப்பி பாத்ரூம் கூட்டி போய் வெந்நீர் வைத்து தலைக்கு குளிக்க வைத்தாள். நந்தினியின் உடம்பு நடுங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து ஆறுதலாக அணைத்து, ஒன்றும் இல்லடா கண்ணு, நீ இப்போ கிளீன் ஆயாச்சு என்றாள் வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டே. இரவு நந்தினிக்கு காய்ச்சல் கண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்த போது தனியாக பெண் மருத்துவர் ஒருவரை பார்த்து நடந்ததை சொல்லி ஆலோசனை வாங்கி கொண்டாள். மறுநாள் விஷயம் தெரிந்து சங்கீதாவின் பெற்றோர் லக்ஷ்மியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறிய போது வினய் எங்கேயோ ஓடிப்போய்விட்டதாக சொன்னார்கள். நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் மன்னிப்பு கேட்டாலும் என் மகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பாதிப்பு தான், நான் அதிலிருந்து என் மகளை மீட்டு கொண்டு வர வேண்டும், உங்க மகனுக்கு தண்டனை ஆண்டவன் கொடுப்பான் என்றாள் கசப்பாக. பின் மளமளவென காரியங்கள் நடந்தன. ராகவன் சென்னைக்கு மாற்றல் கேட்டு வாங்கி கொண்டார். அதற்கு முன்னரே நந்தினியை சென்னையில் ஒரு பள்ளியில் சேர்த்துவிட்டு வீடு பார்த்து குடிபோனார்கள். அம்மாவும் மகளும் புது சூழ்நிலையில் புது நண்பர்கள் என நந்தினியும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்புக்கு திரும்பினாள். இருந்தாலும் அவளால் சுலபமாக நடந்த அதிர்ச்சியிலிருந்து முழுதாக மீள முடியவில்லை. பறவை தன் குஞ்சை இறக்கைக்குள் வைத்து பாதுகாப்பது போல அம்மா அவளை கவனமாக பார்த்து கொண்டாள். ஒவ்வொரு விஷயத்திலும் கசப்பான பழைய ஞாபகங்கள் வராதபடி கவனமாக வளர்த்தாள். அதுவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டி. அம்மாவை நினைக்கும் போது இப்போதும் மனம் நெகிழ்ந்து விடுகிறது. அவளை திசை திருப்ப பேட்மிண்டன், ஷட்டில் என விளையாட்டு ஆர்வத்தை வளர்த்தாள். மறந்தும் அதன் பின் பாட்டு கிளாஸ் அனுப்பவில்லை. பழைய ஞாபகத்துக்கு பயந்தா என்ற நினைப்பு வர புன்னகைத்து கொண்டாள் நந்தினி. பல தடவை கவுன்சிலிங் கொடுத்தும் அப்பாவும் அம்மாவும் தனக்காகவே வாழ்ந்ததும் எல்லாம் நினைவில் நிழலாடியது. ஆனால் அம்மா, நீ வினை போன்ற ஒரு அயோக்கியனை சுலபமாக விட்டதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நினைத்து கொண்டாள். அம்மா பாவம், அவள் தலைமுறையில் இதெல்லாம் சிரமம்தான். ஒருவேளை போலீசிடம் போயிருந்தால் நான் இன்னும் பாதிக்கப்படலாம் என்று நினைத்து பயந்திருக்கலாம். சதீஷ் தன்னை பெண் கேட்டு வந்தபோது தான் திருமணத்திற்கு மறுத்தது நினைவிலாடியது. அம்மா தன்னை சமாதானப்படுத்தியதுடன் சதீஷிடம் எதையும் மறைக்காமல் கூறி அவன் முழு சம்மதத்துடன் தான் அவனை தனக்கு திருமணம் செய்து வைத்தாள். சதீஷ் எப்பேற்பட்ட ஜென்டில்மேன். ஒரு வருட காலம் தான் மனதளவில் குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகும் வரை தன்னை நெருங்க கூட இல்லை. பல தடவை கவுன்சிலிங் போய் வந்தார்கள். எவ்வளவு பொறுமையாக ஆதரவாக இருந்தான். தனக்கு ஒரு கொடுமை இழைக்கப்பட்டாலும் தனக்கு அப்பா அம்மா கணவன் என அருமையாய் வாய்த்த உறவுகளாலேயேதான் அதிலிருந்து வெளியே வர முடிந்தது. வினய் போன்ற அயோக்கியர்கள் இருக்கும் அதே ஆண் வர்க்கத்தில்தான் சதீஷ் போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். இப்போது சஞ்சனாவை அவள் எவ்வளவு தைரியமாக வளர்க்கிறாள்,
8 வயதாகும் அவளுக்கு தொடுகையின் எல்லா விபரமும் தெரியும். குட் டச், பேட் டச் எதுவென சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். தற்காப்பு கலை தெரிந்த பெண்ணாக வளர்கிறாள். எந்த சூழ்நிலையிலும் எந்த சோதனை வந்தாலும் அவள் தைரியமாக எதிர்கொள்வாள். அம்மா, உன்னை போல ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது என்றுதான் நான் சஞ்சனாவை தைரியமான பெண்ணாக வளர்க்கிறேன் என்று நினைத்தவள் கண்கள் நீரால் நிறைந்தது. அது தாய்க்கான அனுதாப கண்ணீரா, இல்லை மகளுக்கான பெருமித கண்ணீரா என்று யாரால் அறிய முடியும்? எழுத்தாளர் தி வள்ளி எழுதிய நிழல் அல்ல நிஜம் சிறுகதை தொகுப்பிலிருந்து தரையில் விழுந்த மீன்கள் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே ஜேஎம் ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.